போகல அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் போயிருந்தோம். பீச் போனோடனே எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல, ரொம்ப கத்தாக இருந்துச்சிட்டோம். ஆனால் எக்ஸைட்மெண்ட் அவ்வளோ இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் தான் விட்டாங்க, அதுக்கப்புறம் போக விடலை. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் தான் விளாண்டாவும் இருந்தாலும் ரொம்ப 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 ஜாலியாக இருந்துச்சு. சரி, பீச் பார்த்தாச்சு, எதுவும் வாங்கி சாப்பிடாம எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கினோம். எங்களுக்கு அதனால் அவ்வளோ பிடிக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் எல்லாமே வச்சு ஆக்டோபர் செஞ்சுருந்தாங்க, ரொம்பவே க்ரியேட்டிவாக. அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்கன்னா எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். இந்த ரைடு என்னால் மறக்கவே முடியாது, ஏன்னா அவ்வளோ சிரித்து சிரித்து என்னோடய வாயை வலி சிரித்து என் தம்பி தான் அடம் பிடிச்சி வச்சு போனோம். ஆனால் என்ஜாய் பண்ண திரும்ப நாங்கள் தான். இந்த ஃபேமிலி ஃபோட்டோலாம் ஒழுங்காக வரது அதிசயம் தான், ஏதோ ஒரு கிளிக்கில் ஒழுங்காக வந்தால் தான். நான் வந்து பீச்சுக்கு 2-3 times போயிருக்கேன், இருந்தாலுமே எப்படி இருக்கு பாரு பீச், எவ்வளோ தூரம் தண்ணி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி நான் திரும்ப திரும்ப அதை ஆச்சரியப்பட்டுகிட்டே தான் இருப்பேன். பீச் எப்போ பார்த்தாலும் அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் அந்த பீச்சை பார்த்தாலே. தம்பிங்க வந்து ஃபஸ்ட் டைம் பீச்சுக்கு வர அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க சிட்டி பசங்க, அவனுங்க விழுந்து விழுந்து வாரி செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. சரி, வந்ததுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம்.